والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. وقال تعالى أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. உலகத்தின் உயர் நோக்கத்தோடு சிந்திப்பவர்களால் தேடப்படுபவர்களாகவும் நேசிக்கப்படுபவர்களாகவும் வாசிக்கப்படுபவர்களாகவும் அகிலங்களின் அருள் குடையாம் அண்ணலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று வல்லுநர்களால் உலகெங்கும் அவர்களை பற்றிய நினைவு கூறப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. அண்ணலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைகளையும் வரலாறுகளையும் அது தரும் படிப்பினைகளையும் நாம் மென்மேலும் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய ஈமானை உரமேற்றிக் கொள்ள முடியும். மறுத்தவர்களை பார்த்து அல்லாஹ் கூறக்கூடிய வசனம் இறைமறையில் இடம்பெற்றிருக்கின்றன: அம் லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் முன்கிரூன். அவர்கள் ரசூலை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா, அப்படி தெரிந்து கொண்டால் அவர்கள் மறுத்திருப்பார்களா என்ற கருத்தை குர்ஆன் கூறுகின்றது என்றால், பெருமானாரை பற்றியும் அவருடைய கண்ணியம் குறித்தும் அவருடைய சிறப்பு குறித்தும் அவருடைய வாழ்வியல் தத்துவங்கள் குறித்தும் அதன் படிப்பினைகள் குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள கொள்ளத்தான் நம்முடைய ஈமான் உரமேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை பார்க்கின்றோம். பெருமானாரை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி அல்ல, அதுவேதான் ஈமான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள். அல்லாஹும் தன் திருமறையில் மேற்குறிப்பிட்ட வசனத்தில் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினுக்களுக்கு தன் உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அதையே மெய்ப்பிக்கும் பொருட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்: உங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், மக்கள் அனைவரை விடவும் நான் நேசிக்கப்படாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றார். பெருமானாரை விடவும் நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவைகளில் நேசிப்பதற்கு பெருமானாரை விட நமக்கு சாதகம் செய்தவர்களையோ ஆதாயம் தேடித்தந்தவர்களையோ நாம் காட்டிவிட முடியாது. அத்துணை துறைகளிலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயன்படப்படக்கூடிய அனைத்தையும் நமக்கு பிறந்ததிலிருந்து இறப்பு வரை கபரு வரை கபரை கடந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அவர்கள் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கின்றோமோ அதைவிடவும் அதிகமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது பிரியம் வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா பெருவழியில் அல்லாஹ்விடம் அவர்கள் மன்றாடுகின்றார்கள்: யா அல்லாஹ், இந்த அரஃபாவிற்கு ஹஜ்ஜுக்கு வந்து இந்த அரஃபாவில் யாரெல்லாம் தங்கி இருக்கின்றார்களோ அத்தனை ஹாஜிகளையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே முறையிட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான்:
எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர்கள் தவறிழைத்திருந்தால் அதை நான் மன்னித்து விடுவேன். ஆனால் பிற முஸ்லிமுக்கு செய்த அநீதங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் கூறினார்கள், ரப்பே, ஒற்றாத ஹசானாவிற்கு சொந்தக்காரன் நீ. யா அல்லாஹ், யார் அநீதம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உன் புறத்திலிருந்து தகுந்த சன்மானத்தை நீ கொடுத்துவிட்டு இந்த அரஃபா பெருவெளியில் நிற்கக்கூடிய அனைவரையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று எல்லாவற்றும் அரஃபா ஹாஜிகளுக்கும் மன்னிப்பை வாங்கி தந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு அரஃபாவிலிருந்து வெளியே வரக்கூடிய ஹாஜி நான் மன்னிக்கப்பட்டிருப்பேனா என்று சந்தேகிப்பதே பாவம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹாஜிகள் அனைவருக்கும் அவர்கள் பிறருக்கு அநீதம் செய்திருந்தாலும் கூட அதற்கும் சேர்த்து நமக்கு வக்காலத்து வாங்கி அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பை வாங்கி தந்திருக்கின்றார்கள் என்றால் ரஹ்மத்துன் லில் ஆலமீனாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். காபிர்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்துன் லில் ஆலமீன் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜகாத்தை விதித்து மக்களுக்கு எடுத்துச் சொன்ன பொழுது ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதற்காக மூசா நபியின் மீது ஒரு விபச்சார குற்றத்தை அந்த யூதர்கள் சுமத்தினர். அதற்காக பொய் சாட்சியையும் ஒரு பெண்ணை ஏற்பாடு கூலிக்கு அமர்த்தினார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து, அல்லாஹ்வின் பெயரால் கேட்கின்றேன், உண்மையை சொல் என்று சொன்னபொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவ நாவினால் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அந்த பெண் பயந்து, நான் கூலிக்கு ஏவப்பட்டுள்ளேன், அனுப்பப்பட்டுள்ளேன், நீங்கள் தவறு செய்யவில்லை என்ற குற்றத்தை ஒப்புக்கொண்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மீது அவதூறு சுமத்தியவர்களை குறித்து அல்லாஹ்விடம் முறையிட்ட பொழுது அல்லாஹ் கூறினான், இந்த பூமியை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு தருகின்றேன், அவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மீது அபாண்டமான அவதூறு சுமத்தியவர்களை பூமியை பார்த்து கூறினார்கள், அவர்களை பிடித்து விழுங்கி விடும்படி. அவர்களை பிடித்து விழுங்க ஆரம்பித்து விட்டது, அனைவர்களுக்கும் தெரிந்துவிட்டது, நாம் மாபெரும் தவறு செய்துவிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நபியே, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் அறியாமல் செய்துவிட்டோம் என்று கூறிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பூமியை பார்த்து கூடினார்கள், பிடி, அவர்களை முழுவதுமாக விழுங்கு என்றார்கள். அவர்கள் கதறுகின்றார்கள், எங்களை மன்னித்து விடு என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுவதுமாக அவர்களை விழுங்கச் சொன்னார்கள். இந்த வரலாற்று பின்னணியோடு தாயிஃப் நகரத்திற்கு நாம் வருவோம். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லடிபட்ட பொழுதும், இரத்த சகதியில் தன்னுடைய கால்கள் உடைந்த பொழுதும், அதே நேரத்தில் உஹது யுத்தத்திலே பற்கள் ஷஹீதாகி தலைக்கவசத்தின் வளையங்கள் கன்னத்தில் கிழித்து இரத்தம் சொட்டிய பொழுது மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்குமார்களும் வந்து குழுமினர். மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவோடு வந்தார்கள், நபியை உத்தரவிடுங்கள், மலையை ஒன்றோடு ஒன்று மோதச் செய்து இந்த மக்களை நான் நசுக்கி விடுகின்றேன் என்று சொன்ன பொழுது ரஹ்மத்துன் லில் ஆலமீன் அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை நபி என்று அறியாமல் செய்து இருக்கின்றார்கள், இவர்களை நீ தண்டித்து விடாதே, இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவருடைய பிச்சளங்கள் ஈமான் கொள்ளும், காஃபிர்களுக்கும் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள், இன்றும் காஃபிர்களுக்கும் ரஹமத்தாகத்தான் இருக்கின்றார்கள். எத்தனை கூட்டத்தை, நபிமார்களுடைய கூட்டத்தை பூமியோடு பூமி பிரட்டி அடித்த சம்பவங்கள் உண்டு. வழமும் அன்ன தீக்கும் ரசூல் அல்லா, உங்களுக்கு மத்தியிலே ரசூல் இருக்கின்றார்கள், இப்பொழுதும் நம்மோடு நம்முடைய நபி இருக்கின்றார்கள். அதனால்தான் அத்தஹியாத்தில் முன்னால் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியு என்ற பதப்பிரயோகத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தனுக்கின்றார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக என்றார். இன்றும் காஃபிர்களுக்கு ரஹமத்தாகத்தான் இருக்கின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரஹமத்துல்லில் ஆலமீன் என்பதை ஒவ்வொரு கணத்திலும் சனத்திலும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருந்தார்கள். வியாசகர் ஒருவர், கிராமத்துப்புற இங்கிதம் தெரியாதவர், நாகரீகம் தெரியாதவர், பெருமானாரிடம் வந்து தேவையை கேட்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ளாமல், என்ன நீங்கள் கொடுக்கின்றீர்கள், எனக்கு இது குறைவாக உள்ளதே,
என்று சொன்னபொழுது சஹாபிகளுக்கெல்லாம் சங்கடமாக இருந்தது. ஒரு நபியிடம் எப்படி பேசுவது என்பதை தெரிந்து கொள்ளாதவராக இருக்கின்றாரே என்று பெருமானாரின் சைக்கிணைக்காக காத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அந்த நபரை அழைத்துக் கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு மனைவிமார்கள் இடத்து வீட்டிற்கும் சென்று அங்கிருந்த இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அவருக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது உனக்கு திருப்தியா என்றார்கள். என்னுடைய தேவைக்கு அதிகமாகவே கிடைத்துவிட்டது அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த கிராமவாசி கூறினார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தோழர்கள் உன் மீது தப்பான எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். நாளைக்கு இதே சபைக்கு வர வேண்டும். நான் உன்னிடத்தில் அழகாக நடந்து கொள்வேனா என்று கேட்பேன். நீங்கள் இதே வார்த்தையை சொல்ல வேண்டும். என்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே உண்டான மனக்கசப்பை நீக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, நபியை புரிந்து கொள்ளாததினால் அவருக்கு அல்லாஹ்வின் கோபம் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்ததையெல்லாம் கொடுத்தார்கள். இப்பொழுது அவர் பணக்காராகிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே ஒன்றுமில்லை. மறுநாள் இதே சபையிலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடத்தில் அழகாக நடந்து கொண்டேனா என்று கேட்டபொழுது அவர் திருப்தி விட்டதை பார்க்கின்றோம். இப்படி ஒரு தனி நபர் கூட அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி கூட விழக்கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள். சமூக தலைவர்கள் பிறரை கோபப்படுத்தி தன்னை பிறரின் மீது குற்றம் சூழி தனக்கு தன் பக்கம் ஆளை சேர்ப்பார்கள். ஆனால் அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அல்ல. சமாதானம் செய்து வைத்து எல்லோரையும் சமமாக மதித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பால் அரவணைப்பால் தன்னுடைய வார்த்தைகளால் கூட அவர்கள் யாரையும் காயப்படுத்தியதில்லை. அவருடைய வாழும் யாரையும் அநீதமாக தீண்டியதில்லை என்பதை பார்க்கின்றோம். உஹது யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை உயர்த்தி, இந்த வாளை யார் பெற்றுக்கொண்டு போர் செய்கின்றீர்கள், அதனுடைய வாளினுடைய ஹக்கையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னபொழுது ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நான் தயார் என்று சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டார்கள், இந்த வாளை யார் பெற்றுக்கொண்டு அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுகின்றீர்கள் என்றார்கள். அப்பொழுதும் ஜுபைர் ரலியல்லாஹு எழுந்தார்கள். மூன்றாவதாக கூறிய பொழுது அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நான் பெற்றுக்கொள்கின்றேன், அந்த வாளுடைய ஹக்கை நிறைவேற்றுகின்றேன் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானாவிடம் தன்னுடைய வாளை கொடுக்கின்றார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இரண்டு முறை வாளை கேட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவிர்த்து அபூ துஜானாவிடம் கொடுக்கின்றார்கள் என்றால், அபூ துஜானாவிடம் நம்மை விட சிறந்த ஒரு பண்பு இருக்க வேண்டும். எனவே அது என்ன பண்பு என்பதை கவனிப்பதற்காக யுத்தகலத்திற்கு மத்தியிலேயே அபூ துஜானாவை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சண்ட மாறுதமாக போர் மறவராக அபூ துஜானா அவர்கள் போர்க்களத்தின் உள்ளே சென்று போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரிகளை தூண்டிவிடவும் அவர்களை விசனம் ஊட்டவும் எதிரிப்படையினுடைய பெண்கள் இருக்கின்றார்கள். இந்த பெண்கள் எல்லாம் அபூ துஜானா உள்ளே வந்து விளையாடுவதை பார்த்து அவரை கொல்லுமாறு ஆவேசம் ஊட்டுகின்றார்கள் தன்னுடைய படையினருக்கு. இதிலே ஒரு பெண் மிகவும் ஆவேசமாகவும் அபூ துஜானாவை குறித்து தகாத வார்த்தைகள் எல்லாம் கூறி அபூ துஜானாவை கொல்லுங்கள் என்று கோபமான வார்த்தைகளை பேசுகின்றார்கள். இதற்கு மத்தியிலே அந்த பெண் அபூ துஜானாவினுடைய வாளுக்கு நேரே வந்து விட்டார்கள். கோபத்தின் உச்சியில் இருந்த அபூ துஜானா அவர்கள் வாளை ஓங்கி அந்த பெண்ணை வெட்டுவதற்கு கழுத்து வரைக்கும் வந்து விட்டார்கள். அப்படியே நிறுத்திவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், போர்க்களத்திலே பெண்களை கொலை செய்யக்கூடாது, முதியவர்களை கொலை செய்யக்கூடாது, சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது என்று. கோபத்தினுடைய உச்சியில் இருந்த போதும் கூட பெருமானாரின் வாள் என்ற அந்த உணர்வு, பெருமானாரின் வாளும் அநீதமாக போர் மறவை மீறி செயல்படவில்லை. ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்குள்ள எதிரிகளை விடவும் அதிகமான துன்பங்கள், இதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள் நோவினை படுத்துவதை விடவும் நான் அதிகமாக நோவினை படுத்தப்பட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹீஹான கிரந்தங்களில் பார்க்கின்றோம். அப்படி இருந்தும் மற்ற நபிமாருடைய கௌமுகளை அல்லாஹ் அழித்தது போன்று அழிக்கவில்லை. காரணம் உமா கான் அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅந்தஃபிஹிம். நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் இருப்பதின் காரணமாக நான் அவர்களை அழிக்கவில்லை என்று சொன்னால் காஃபிர்களுக்கும் கூட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஃபத்ஹு மக்காவிலே யுத்தம் இல்லாமல் மக்கா சரணடைந்தது. மக்காவா எதிரிகள் சரணடைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்படையுடன் 10,000 மேற்பட்ட சஹாபிகளோடு அங்கு வருகின்றார்கள். வெற்றி வீரராக இருக்கின்றார்கள். சஹாபிகளுக்கு இழைத்த துன்பங்கள், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்த கூட்டம், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இரண்டாக பிரித்த கூட்டம், ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வெறுப்பினால் நெருப்பை கொண்டு வேதனை செய்த கூட்டம், இப்படி மரண தண்டனைக்கு உரிய அத்தனை தகுதியும் உள்ள எதிரிகள் இருக்கின்றார்கள். சஹாபிகளுக்கு மிக சந்தோஷம், தாம் வெற்றி வீரர்களாக இருக்கின்றோம், அவர்களை பழி வாங்குவதற்கு சரியான நேரம், தாருல் மல்ஹமா பழி வாங்கப்படக்கூடிய நாள் என்று சஹாபிகள் சொன்னபொழுது அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாருல் மல்ஹமா அல்ல, தாருல் மர்ஹமா, இரக்கம் காட்டக்கூடிய நாள். மரண தண்டனைக்குரிய அந்த எதிரிகளை பார்த்து அன்றைய அரசராக இருந்த, அன்று அவர்கள்தான் மக்காவின் ராஜா, தலைவராகவே நுழைகின்றார்கள். எதிரிகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் என்றார். எதிரிகள் சொன்னார்கள், எங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறிய அதே வார்த்தையை, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், பழிவாங்குதல் என்பதில்லை, உங்களை மன்னித்து விட்டேன் என்றார். அவர்களுக்கே இது கனவா நினவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு குற்றம் அளித்தவர்கள். அன்றே பல பேர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹிந்தா என்ற பெண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு ஹிந்தா வந்தால் மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு தூது விடுகின்றார்கள். காரணம், ஓது யுத்தத்திலே ராட்சசியாக கோரத்தாழவம் வாண்டிய, நரபலி குடித்து ரத்தத்தை உறிஞ்சிய அந்த ஹிந்தா தன்னுடைய குற்ற பின்னணியின் குறுகுறுப்பில் ஒரு தூது அனுப்புகின்றார்கள், ஹிந்தா வந்தால் மன்னிப்பு கிடைக்குமா என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கிடைக்கும் என்று கூறிவிட்டார்கள். இரண்டாவது முறையும், ஏனென்றால் தான் செய்த செயல் அவ்வாறு, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தது மாத்திரமல்ல, யுத்தத்தில் கொலை செய்யப்படுவது சகஜம்தான், ஒரு சடலத்தை சின்னாபின்னமாக சிதைத்து அங்கங்களை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கி இப்படி ஒரு கோரத்தாண்டவம் ஆடிய அந்த பெண்மணியின் குற்ற பெண்மணி பின்னணி மீண்டும் தூது விடுகின்றார்கள், ஹிந்தா வந்தால் மன்னிப்பு கிடைக்குமா? பெருமானார் மன்னிப்பு கிடைக்கும் என்கின்றார்கள். மூன்றாவது முறையாகவும் தூது அனுப்புகின்றார்கள். அதற்கு பிறகு ஹிந்தா என்ற பெண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் இழைந்து விட்டார்கள், ரலியல்லாஹு அன்ஹா என்று நாம் இன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நிகழ்வை நினைவுபடுத்துகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்தா வந்துவிட்டார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறுகின்றார்கள், யா அய்யுஹல்லதீனா ஆமனு இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து யுபாயிஅனுக்கா அலா அன் லா யுஷ்ரிக பில்லாஹி என்ற வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், பெண்கள் உங்களிடத்திலே இஸ்லாத்திற்கு வந்தால் அவரிடத்திலே பையத் வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள்.
குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று சொன்னவுடன் அந்த ஹிந்தா என்ற பெண்மணி மூன்று முறை மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டு வந்த அந்த பெண்மணி கூறுகின்றார்கள், குழந்தையை கொள்வதற்கு எங்க நீங்க குழந்தையை விட்டு வைத்திருக்கீங்க? அதாவது பத்ரிலே அவருடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டதை அந்த பின்னணியை நினைவு வைத்துக் கொண்டு இன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய உடன்படிக்கை சொல்லும் பொழுது பிள்ளைகளை கொல்றதுக்கு எங்க பிள்ளைகளை விட்டு வச்சிருக்க என்று மூன்று முறை மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டு வந்தவள் சொன்னால் அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு ஆயிரம் பதில் இருக்கின்றது. உஹதிலே நடந்த அந்த கோர சம்பவத்தை ஒரு சடலத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற காபிர்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த நீதம் அந்த பெண்ணிடம் இல்லையே என்பதை சொல்லிக் காட்டியிருக்க முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியே உருவாகியிருந்தார்கள். இதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஏதாவது ஒரு வார்த்தையை சபித்து கோபித்து சொன்னால் அது பலித்துவிடும், அல்லாஹ்வின் தண்டனை இறங்கிவிடும். தன் தவறை உணர்ந்த ஹிந்தா என்ற பெண்மணி எனக்கு மீண்டும் உடன்படிக்கையை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டு இஸ்லாத்தில் தழுவிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் முழுக்க முஸ்லிம் சமூகம் பிறப்பு முதல் இறப்பு முறை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு முஸ்லிமினுடைய அங்க அசைவு எப்படி இருக்க வேண்டும், குடும்பவியலா சமூகவியலா வானவியலா விஞ்ஞானமா மெஞ்ஞானமா அரசியலா எது குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. அவர்கள் பேசியவைகளை பார்க்கும்பொழுது சாப்பிடுவதை தவிர்த்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல் துறைகளை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நேரம் மௌனமாக இருந்தார்கள். இதுவே ஒரு அற்புதம். அதிகமான நேரம் மௌனமாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் கடைக்கோடி மனிதன் வாழக்கூடிய வரைக்கும் வாழ்வின் வழிகாட்டியாக அனைத்து துறைக்கும் நமக்கு முன்மாதிரியாக சொன்னார்கள், செய்தார்கள், செய்து காட்டியும் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்கள் மீது வைக்கக்கூடிய நமது பிரியம் ஒரு சர்வாதிகாரிக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பிரியம் அல்ல. ஹிட்லர் ஒரு மாபெரும் சர்வாதிகாரியா இருந்து உலகத்திலேயே தன்னுடைய ராணுவம் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்கக்கூடிய ராணுவம் என்ற பெயர் பெற்றவன். கப்பலிலே அவனுடைய ராணுவம் இருக்கின்றது, ஹிட்லரும் இருக்கின்றார்கள். ஒரு நிருபர் ஹிட்லரிடம் பேட்டி காண்கின்றார்கள், உங்களுடைய ராணுவம் மிகவும் கட்டுக்கோப்பானதாக இருக்கின்றது என்று அறிகின்றோமே எப்படி என்று கேட்டபொழுது அதை நான் நிரூபித்து காட்டுகின்றேன், நெடிய சம்பவம் தான் சுருக்கி சொல்கின்றேன். அப்பொழுது ஒரு வீரரை கூப்பிட்டார். அவன் எஸ் சார் என்று வந்தான். கடலிலே குதி என்றார். கடலிலே குதித்தான். சுறாக்கள் நிறைந்த அந்த கடலிலே விழுந்து அவன் செத்தாலும் பரவாயில்லை என்று குதிக்கின்றான். இன்னொருவரை அழைத்தார், கடலில் குதி என்றார், குதிக்கின்றான். மூன்றாம் அவனை அழைத்து கடலில் குதி என்றார். அவன் குதிக்க ஓடிய பொழுது நிருபர் அழைத்து நிருபர் அவனை பிடித்து ஏன் குதிக்க சொல்கிறீர்களே, நான் என்ன தப்பு செய்தேன் என்று கேட்க மாட்டாயா என்று சொன்ன பொழுது அந்த வீரன் சொன்னான், நான் கேட்டாலும் சாவது உறுதி, கேட்காவிட்டாலும் சாவது உறுதி என்றான். இப்படி கட்டுப்பட்டதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமருங்கள் என்று சொன்ன பொழுது மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்களை அமருங்கள் என்றார்கள். வீதியில் சென்று கொண்டிருந்த சஹாபி ரசூலின் வார்த்தையை கேட்டுவிட்டு நடுத்தெருவிலேயே அங்கே உட்கார்ந்தார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த சாதகமும் ஆதாயமும் அதை விடவும் இந்த உலகத்தில் வேறு யாரும் செய்துவிடவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதை பற்றி நாம் தொடர்வோம். அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் மீது முஹப்பத் வைத்து அவருடைய சுன்னத்துகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.